மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டிய 30 லட்சம் ரூபாய் வரி ஏய்ப்பு. ARRS மல்டிபிளெக்ஸ் 5 தியேட்டருக்கு சீல் வைப்பு. சேலம் புதிய பஸ் நிலையம் அருகே உள்ள ARRS என்ற மல்டிபிளெக்ஸ் தியேட்டர் உள்ளது. இந்த தியேட்டர் கட்டி பல வருடங்கள் ஆகிறது. இங்கு புதிய படங்கள் ரிலீஸ் ஆகி ரசிகர்களை மகிழ்வித்தது. ஆனால் கடந்த சில வருடங்களாக மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டிய கேளிக்கை வரி சுமார் ₹30 லட்சம் கட்டவில்லை என கூறப்படுகிறது. இதனை அடுத்து அந்த தியேட்டரின் உரிமையாளருக்கு கேளிக்கை வரியை கட்டுமாறு மாநகராட்சி வருவாய்த்துறை பலமுறை நோட்டீஸ் அனுப்பியது. ஆனால் அனுப்பிய நோட்டீஸுக்கு தியேட்டர் சார்பில் எந்தவித பதிலும் இல்லை. இதனை அடுத்து மாநகராட்சி கமிஷனர் சதீஷ் தியேட்டருக்கு சீல் வைக்க உத்தரவிட்டார். அதன்படி சேலம் மாநகராட்சி வருவாய் உதவி கமிஷனர் ராஜா தலைமையில் சூரமங்கலம் உதவி கமிஷனர் சுந்தரராஜன் மற்றும் பில் கலெக்டர்கள், சுகாதார ஆய்வாளர்கள் உட்பட காவல்துறையினர் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் முன்னிலையில் தியேட்டர் உள்ளேயும் வெளியேயும் சீல் வைத்தனர். சீல் வைக்க வந்த உதவி கமிஷனரிடம் தியேட்டர் உரிமையாளர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பலமுறை நோட்டீஸ் அனுப்பியும் ஏன் கட்டவில்லை என்று கேட்டபோது சங்கத்தின் மூலம் வரியை கட்ட நடவடிக்கை எடுப்பதாகவும் சீல் வைக்க வேண்டாம் எனவும் உதவி கமிஷனரிடம் கூறினார். ஆனால் கமிஷனர் உத்தரவுபடி வரி கட்டாததால் நாங்கள் சீல் வைக்க வந்துள்ளோம், வரியை கட்டிவிட்டு தியேட்டரை இயக்க நடவடிக்கை எடுங்கள் என உதவி கமிஷனர் கூறினார். அதற்கு தியேட்டரின் உரிமையாளர் 1 மணி நேரம் அவகாசம் கொடுங்கள் என்று கேட்டபோது கமிஷனரிடம் சென்று முறையிட்டுக் கொள்ளுங்கள் என தெரிவித்தார். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் 5 தியேட்டரில் ஓடுகின்ற அனைத்து காட்சிகளும் இன்று ரத்து செய்யப்பட்டன. சேலத்தில் பிரபலமான 5 தியேட்டருக்கு சீல் வைத்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.